ஸோ இதான் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட். இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இந்த ரைட் சைடு இருக்கு இல்லையா கூகுள் ஆப்ஸ் பட்டன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாம்போர்டு வந்து விசிபிளாக இருக்கும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஜாம்போர்டுன்னு சொல்லுவாங்க. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் எந்த ஒரு ஜாம்போர்டும் நான் க்ரியேட் பண்ணி வைக்கல. நான் க்ரியேட் பண்ணி வைக்காததுனால இங்கே யூ டோன்ட் ஹாவ் அ ஜாம் எட்டன் வருது. இப்போ நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ண இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் மொத்தம் 20 layers இருக்கும். 20 layersனால் இதே மாதிரி ஒரு போர்டு மாதிரி உங்களுக்கு விசிபிளாக வந்து ஒரு 20 layers வரும். நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்படி எதனாலும் செஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பென் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக எழுதுவோம். அதை மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் எரேசர், த சேம் பர்பஸ் தான், எரேசிங் பர்பஸ். எரேஸ் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் திஸ் இஸ் ஸ்டிக்கி நோட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் இது. அண்டு இதில் வந்து இவ்வளோ கலர் விசிபிள். நீங்கள் இதில் இப்போ எல்லோ கலர் சூஸ் ஆகிருக்கு, நீங்கள் க்ரீன் கலர் செட் பண்ணிக்கலாம், ப்ளூ கலர் செட் பண்ணிக்கலாம், இல்லை பிங்க் கலர் செட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கி நோட்டில் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதை வந்து எழுதி நம்ம ஒட்டி வைப்போம் இல்லையா, ரிமைண்டர் பர்பஸுக்காக. அந்த மாதிரி கேன்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை நீங்கள் வந்து ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம், இந்த மாதிரி தான் வரணும், என்லார்ஜ் பண்ணிக்கலாம், எதனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை வந்து இதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட்டும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த 3 dots வருது இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட். திருப்பி இதே மாதிரி ஒன்று வந்துச்சு, காப்பி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் எடிட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எடிட்னு கொடுத்தீங்கன்னா வெல்கம் டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஸோ இப்படி நீங்கள் எதுனாலும் ஸ்டிக்கி நோட்டில் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒரே இடத்துல ப்ரொவைட் பண்ண நல்லா இருக்காது. வேறு ஒரு லேயரில் இதை சொல்லி காமிக்கிறேன், இமேஜ் எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிரிட் வியூவ்லேயும் இருக்குது, சாலிடாகவும் இருக்குது. நீங்கள் எதை யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளியர் ஃப்ரேம்னு கொடுத்துட்டோம்னா இந்த டோட்டலாக இந்த இடமே வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னாக்கா கிளியராகி போயிடும். ஸோ நான் இப்போ ஒரு லேயர் ஒன்று ஆட் பண்ணுறேன், ஒரு ஃப்ரேம். ஸோ இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் செட் பண்ணியாச்சு. இனி இமேஜ் ஏதாவது கொடுக்கணும். இதில் நம்ம சிஸ்டம்லேருந்து இருக்குது இல்லையா, நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூகுளில் போய் இமேஜ் சர்ச் கொடுத்துக்கலாம். இல்லை ட்ரைவில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த ட்ரைவ்லேருந்து நம்ம கூட எடுத்து. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஃபைல். ஃபஸ்ட்டு உள்ள இந்த ஸ்டிக்கி நோட்டை கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃப்ரேம் வேண்டான்னா கிளியர் ஃப்ரேம்னு கொடுத்துடலாம், போயிடும். இந்த இது வந்து வந்திருக்கு. இது ஷேப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இப்படி ஏதாவது ஷேப் நீங்கள் போட்டுக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸு, இது உள்ளேயே நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கேன்.
வித் லேசர் லைட் அப்படி ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம கொடுத்துடலாம். ஸோ திஸ் இஸ் ஜாம்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கூகுள் கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஜாம்போர்டுக்கு நான் ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு பேர் வைக்கிறேன். ஓகே, சாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். சாம்பிள்ங்கிற பேரில் நமக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா சேவ் ஆகிடும். நம்ம இங்கே என்னெல்லாம் க்ரியேட் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்மளுடைய ஜாம்போர்டில் சேவ் ஆகிட்டே தான் இருக்கும், நம்மளுடைய ட்ரைவ்லேயும் போய் சேவ் ஆகிட்டே இருக்கும். இவ்வளோ தான் ஜாம்போர்டு வந்து, இவ்வளோ தான் இங்கே பார்த்தீங்களா ஜாம்போர்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஜாம்போர்டு வந்து இங்கே இவ்வளோ தான் இந்த ஜாம். தேங்க்யூ.